இலங்கையில் போர் நடைபெற்ற நேரத்தில் இந்தியா இலங்கை மீது அழுத்தம் கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்க முடியும் என ஐநா முன்னாள் மனித உரிமை ஆணையர் நவநீதம் பிள்ளை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வரவேற்றுள்ளார். ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டம் நடைபெறும் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் தங்கியுள்ள அவருடன் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ஜெனீவாவில் நம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த மூத்த தலைவர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் நம்முடைய இணைகிறார். இது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் திரு பிரேமச்சந்திரன். திரும்ப நவிப்பிள்ளை சொன்னது வந்து மிக மிக உண்மையான விடயம். ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு மேல் அழுத்தங்களை கொடுத்திருக்குமாக இருந்தால் இந்த யுத்தத்தை நாங்கள் ஓரளவு அந்த மனித கொலைகளை கொஞ்சம் தடுத்திருக்க முடியும். நாங்கள் அதற்கான பல முயற்சிகளை இறுதிவரை மேற்கொண்டிருந்தோம். ஆனால் இந்திய அரசாங்கம் அதற்கான முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டதாக நாங்கள் கூற முடியாது. உண்மையாகவே இந்தியா எமது அயல் நாடு, பக்கத்து நாடு. இந்தியாவிடமிருந்து தமிழ் மக்கள் நிறைய எதிர்பார்த்தார்கள், தங்களை இந்தியா காப்பாற்றும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் தமிழ் மக்களினுடைய போதாக்காலம் என்னவோ இந்தியா அதற்கு ஒரு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்று கூற வேண்டும். ஃபைனல் டிராஃப்ட் இந்த தீர்மானம் சம்பந்தமாக வந்திருக்கு, இந்த கட்டத்தில் இந்தியா என்ன செய்ய முடியும், என்ன செய்யலான்னு கருதுறீங்க? உண்மையாகவே இந்தியா இதற்கு முன்பாக நிச்சயமாக தனது கருத்துக்களை அவர்கள் கொடுத்திருக்க முடியும். வருகின்ற 30ஆம் தேதி தான் இதற்கான கடைசி டிபேட் நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய வரைவை ஸ்ரீலங்கா ஏற்றுக்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இருந்தாலும் கூட இந்தியா இன்னும் கூட வந்து இது தொடர்பாக இந்த வரைவை கொண்டு வந்திருக்கக்கூடிய கோ குரூப், அந்த 4 நாடுகள் இருக்கிறது, அமெரிக்கா, யூகே, ஏனைய 2 நாடுகள். ஆகவே இந்தியா இன்னும் கூட இதை வலுவானதாக்குவாக்கு. ஏற்கனவே இங்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டவாறான ஒரு ஹைபிரிட் சிஸ்டம், ஒரு வலுவான ஹைபிரிட் சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சித்திருக்கலாம். இன்னும் கூட சில சமயம் அவர்கள் இலங்கையுடனும் இந்த நாடுகளுடனும் பேசி இதனை வலுப்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அதை வரவேற்கக்கூடிய விஷயம்.